பொருளாதவனாய் நீ வறுமையை பிரசங்கிக்கிற நீ உன் வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக தானே சாப்பாடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்களேன். அப்ப தேவனும் நீ புஷ் பண்ணி கொடுக்கிற உன் அன்பை எப்படின்னா இந்த வருஷம் வாங்கிக்க வாங்கிக்க. இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தபடியால் பிலிப்பு இடத்துல கேட்டாராம். என்ன கேட்டாரு? பிலிப்புவே, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பத்தை எங்கே வாங்கலாம்? பிலிப்புவை சோதிக்கும்படிக்கு கர்த்தர் இதை கேட்டார். புதிய ஏற்பாட்டில் சோதனைன்னு ஒரு வார்த்தை வருது, டெஸ்ட். ஹி டெஸ்டட் ஹிஸ் ஃபெய்த். பைபிள் சொல்லுது, தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தபடியால், தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறார். அறிவினா, இந்த வினாக்கு பேர் என்ன? அறிவினா. எங்க மாதிரி வாசிமா? யோவான் 6:6. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பாத்தீங்களா? அப்ப என்கிட்ட வந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் கேட்டாரு, என்ன தெரிஞ்சிருந்தாரு? நான் சொன்னேன், அற்புதம் செய்ய போறோம், 5 அப்பத்தை வச்சு 5000 பேர் கொடுக்க போறோம்ன்றது அவருக்கு ஏற்கனவே தெரியும். இவங்கிட்ட வாங்கிலாம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, 5 அப்பத்துலேருந்து 5000 பேர் கொடுக்க போகிறோம்னு அவர் அறிந்திருந்தார் அப்படின்னு. பரிசுத்த சொன்ன இல்லை, மீதி 12 கூட எடுக்க போகிறோம்ன்றதே அவர் அறிந்திருந்தார். எல்லாத்தட்டு எல்லாருக்கும் அற்புதம் செய்ய போகிறோன்ற மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கல, இதுக்கப்புறம் மீதி 12 கூட வேற எடுக்க போகிறோம்ன்ற வரைக்கும் தெரிஞ்சிருந்தார். எதுக்கு 12? தட் இஸ் மை கேரக்டர். எல் ஷடாய், தேவைக்கும் அதிகமானவர். தேவைக்கு அதிகம் எதை காட்டுகிறது? ஏய், என்ன ஒரு ஒரு பாருங்க, வந்து ஒரு தவறான ஒரு பிரசங்கம். உன் தேவையை மட்டும் வாங்கிக்க, தேவையை மட்டும். உன் வீட்டுக்கு ஒருத்தன் வரானே, அவன் சாப்பிடும்போது சாப்பாடு போடுறியே, அவன் போதும்னு சொன்னவனே நிப்பாட்டிக்கிறியா? அவன் போதும்னு சொன்னாலும் வாங்கி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு தேவைக்கு மேலே கொட்டுற. ஏன் கொட்டுற? நான் அவரை நேசிக்கிறேன், நீ நேசிக்கிறீல, அப்படித்தான் அவர் நேசிக்கிறார். இது உனக்கு இங்கே இடிக்க புரியல. எனக்கு பொல்லாதவனாகிய நீ வறுமையை பிரசங்கிக்கிற நீ உன் வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக தானே சாப்பாடு போடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்களேன். அறக்கரண்டி அப்படின்ற, ஆமாம், கரண்டியை வாங்கி ஒன்று போட வேண்டியதான் மண்டல். அறக்கரண்டின்ற, குறக்கரண்டின்ற. அப்போ தேவனும் நீ புஷ் பண்ணி கொடுக்குற உன் அன்பை எப்படின்னா இந்த வருஷம் வாங்கிக்க 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 வாங்கிக்க. கையை தட்டி இயேசுவின் நாமத்தை அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற எதிர்பாராத ஐஸ்வர்யம் கட்டவிழ்க்கப்படுவதாக, கொட்டப்படுவதாக. ஆமேன். அதனாலதான் வந்து சாலப்பனை பார்த்து கேட்டாரு, என்ன வேணும்? ஞானம் வேணும்னா, இந்த கேட்டதை வாங்கிக்க, இந்த கொஞ்சம் ரைஸ் போடவா, நல்ல பாருங்க. நீ வேறு எதோ ஒன்று கேட்பீங்க, கொஞ்சம் மோர் அப்படின்வீங்க, மோர் வச்சுட்டு மோர் கொஞ்சம் ரைஸு அப்படின்வாங்க. அப்படி தான் அவர் கேட்டார், ஞானத்தை வாங்கிக்க, ஐஸ்வர்யம் இல்லை இருக்கட்டும் வாங்கிக்க. அதை கேட்ட, இதை கேட்கல. நான் கேட்டதை மட்டும் தருகிற தேவன் அல்ல, கேட்காதையும் தருகிற தேவன். அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள சோத்தை கொட்டிட்டார். உள்ள சாதம் வந்தது எங்கே வந்துருச்சு? இலைக்கு வந்துருச்சு. நான் சொன்ன இந்த வருஷம் நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ள அக்கௌண்ட்டுக்குள்ள. ஆமென், ஆமென்.